ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு வெண்டை இதனுடைய ரெசிபி நான் எடுக்கலாம்னு நினச்சேன். சரி, அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு. இது நாட்டு வெரைட்டியான வெண்டை. அந்த க்ரீன் கலர் வெண்டைக்கும் இதுக்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் டேஸ்ட் வைஸ் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதனுடைய ரெசிபி நான் கவர் பண்ணுறேன். இது வந்து கார்ன் எடுத்து வச்சுருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக. கொஞ்சம் இங்கே எல்லாருக்குமே வந்து லைட்டாக சீசன் மாறி இருக்கிறதுனால கோல்டு பிடிச்சிருக்கு. ஸோ குரல் ஒரு மாதிரி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ரைஸ் வெந்துக்கிட்டு இருக்குது, வெந்த பிறகு வடிக்கணும். அண்ட் தயிர் இருக்குது. இங்கே வந்து எல்லாருக்கும் கோல்டுன்றதுனால நான் வந்து கபசுர குடிநீர் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பிளாகில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு ஆயுர்வேதா சித்தா கிளினிக்லேருந்து நான் வந்து அந்த கபசுர குடிநீரோட அந்த டப்பா வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குடிநீர் தான் இன்னைக்கு வச்சிருக்கு. ஸோ இந்த இது ரெசிபிக்கு நான் வந்து ரெடி பண்ணிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படியே வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் கட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ட்ரையாக இருக்கணும், ஏன்னா வந்து நம்ம ஈரத்தோடு கட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வெண்டைக்காயில் ஒரு மாதிரி குழக்குழன்னு அந்த ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி வரும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு சாப்பிங் போர்ட் ட்ரையாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் வெண்டைக்காய் வந்து ஒரு காலையிலேயே கழுவிட்டு நான் வந்து வடிய விட்டுட்டேன். ஸோ தட் அது வந்து ட்ரையாக இருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆயில் விட்டு செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் விட்டுருக்கேன். அதை விட்டுட்டு இந்த கட் பண்ணி வச்ச சிகப்பு வெண்டையை நான் போட்டு இப்போ வதக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ சைட் பை சைடு இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாகவும் எடுக்க போகிறேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான வந்து சாமான் பார்த்தீங்கன்னா பொடியாக சாப் பண்ண பூண்டு, பொடியாக சாப் பண்ண வெங்காயம். இது நான் வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி தக்காளி, ஒரு ரெண்டு தக்காளி பொடியாக சாப் பண்ணது. இப்போ இந்த வதக்கின வெண்டையை வந்து நம்ம வதக்கிட்டு தனியாக பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து தாளிக்கிறப்ப காமிக்கிறேன். இப்போ வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, அந்த கொழக்கொழப்பு தன்மை போயிடுச்சு. ஸோ இதை நான் இப்போ இந்த சமயத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு காம்பு மாட்டிருக்கு. இப்போ திரும்பியும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு இதில் வந்து சோம்பு தாளிச்சுக்கலாம். சோம்பு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம பொடியாக சாப் பண்ணி வச்சு பூண்டு, ஒரு 10 பல் கிட்ட பூண்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் நல்லா அந்த ஆயிலில் இன்ஃப்யூஸ் ஆகணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் விட்டீங்கன்னா பூண்டு வந்து உங்களுக்கு ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பொடியாக சாப் பண்ண ஆனியன்ஸ் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயமும் பூண்டும் நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம சாப் பண்ணி வச்ச தக்காளி போட்டுக்கலாம். நல்லா தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நான் வந்து வீட்டில் அரைச்ச சில்லி பேஸ்ட், இதனுடைய ரெசிபி வந்து லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணாதவங்க செக் பண்ணுங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் சில்லி பேஸ்ட் போட்டுக்கலாம். நீங்கள் இது இல்லைன்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம் நம்ம. இதுக்கப்புறம் வந்து நம்ம தனியாத்தூள் போட்டுக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன்
turmeric powder, and என்னோட homemade garam masala ஒரு ஒரு ஸ்பூன் கொஞ்சமா salt போட்டுக்கணும் salt போட்டுக்கலாம் நான் வந்து இதல பன்னீர் ஆட் பண்ண போறேன் ஏனா வெண்டைக்காய் கம்மியா இருக்குது அப்படின்றதனால சோ salt கொஞ்சம் ಜಾஸ்தியா இருக்குன்னு நினைக்காதீங்க இது கரெக்ட்டா இருக்கும் சோ இப்போ நம்ம sauté பண்ணிக்கலாம் சோ இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிருக்கோம் இது வந்து என்ன பிரிஞ்சு வரட்டும் இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இதல இப்ப கொஞ்சமா நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்தி நல்லா அது கொதிச்சு வரட்டும் மீடியம் फ्लेம்ல வெச்சுโกங்க இந்த சமயத்துல நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் இது இப்ப சாட்டே ஆட்டோ சிம்ல வெச்சிட்டு நம்ம இப்ப பன்னீர் கட் பண்ணிக்கலாம் இது வந்து நேத்து தான் என்னோட ஹோம்மேட் பன்னீர் ஒரு பேட்ச் நான் செஞ்சு வச்சேன் சோ வெண்டைக்காய் கம்மியா இருக்கு அப்படின்றதனால இதையும் நான் சேர்த்து போட்டுக்கறேன் ஒரு half a block போட்டா போதும் மீதி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வெச்சிட்டு வந்துடறேன் நான் ஹோம்மேட் பன்னீர் பாத்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் நான் பொதுவா லைம் ஜூஸ் ஊத்தி கர்ட் போட்டு தான் பண்ணுவேன் ஆனா நான் வந்து அது சில பேர் அத கழுவி எடுக்கறாங்க அந்த லைமோட புளிப்பு இல்ல இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பட் நான் பொதுவா அந்த மாதிரி பண்றது இல்ல ஏனா எங்க வீட்ல அந்த லைமோட டாங்கினஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் மேலும் நம்ம half லைம் தான் ஊத்த போறோம் அதுல பெருசா அந்த இது தெரியாது அந்த லைமோட புளிப்பு மேலும் வந்து நம்ம தண்ணி ஊத்தி திரும்பியும் கழுவுறப்ப அதனுடைய ஷெல்ஃப் லைஃப் எவ்வளவு தூரம் இருக்கும்னு தெரியல நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணது கிடையாது சோ இத நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் சப்பாத்தி ரோல் கார்லிக் ஃபேவரோட நிறைய கார்லிக் போட்டுக்கோம் இல்லையா சோ அந்த ஃபேவரோட இது ரொம்பவே நல்லா இருக்கும் இது பன்னீர் வந்து இதுல குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சோ ஒரு 1 மினிட் அந்த மாதிரி வந்து நம்ம பன்னீரை போட்டு ஒரு 1 நிமிஷத்துல இறக்கிக்கலாம் இப்ப நம்ம கசூரி மேத்தி போடலாம் சோ இது வந்து காஞ்ச வெந்தய இலை பொங்கல் சமயத்துல சீசன் சமயத்துல கிடைக்கிறப்போ வெந்தயக்கீரை நல்லா வாஷ் பண்ணிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரை பண்ணி நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம அந்த சீசன் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் அப்படிதான் பண்ணி வச்சிருக்கேன் யூஸ்வலா இந்த நார்த் இந்தியன் இந்த பன்னீர் டிஷ்ஷஸ்க்கெல்லாம் இந்த கஸ்தூரி மேத்தி வந்து ரொம்ப நல்லா போகும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுக்கலாம் அதெல்லாம் இது ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த செக்கு வண்ணை கிடைச்சிச்சுன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து அந்த கிரீன் கலரோட ரொம்பவே நல்லா இருக்கும் சோ
சோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா சாதம் வடிச்சாச்சு, இங்க தயிர் இருக்கு, அப்புறம் இங்க வந்து கத்திரிக்காய் கடையல் பண்ணியிருக்கேன். ஸோ நைட்டு டிஃபனுக்கும் இதாயிடும். இங்க வந்து அந்த வெண்டைக்காவும் பன்னீரும் போட்டு அந்த மசாலா வீட்டு நெய், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தூதுவளை கீரை வந்து துவையல் அரைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு வதக்கி வச்சிருக்கேன் நான் இங்கே. ஸோ ஃபேன் கடியில் போட்டிருக்கேன், இது கொஞ்ச நேரம் ஆறின பிறகு அரைக்கணும். ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சி யூ இன் த நெக்ஸ்ட் வ்ளாக். பை பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது அதுக்கு அடுத்த நாள் டிமார்ட் போயிட்டு வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் உங்ககிட்ட காமிச்சிடலான்னு. இது அன்னையோட ஹார்வெஸ்ட். இது ஏற்கனவே ஒன்று பழுத்து இருந்ததுன்னு சொல்லிட்டு அது ரெண்டு நாள் முன்னாடி எடுத்தது. ஸோ இவ்வளோ பாவக்காய் கிடச்சிருக்கு, இது ஏதாவது ஒரு சாட்டி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர் 499 சொல்லிட்டு போட்டிருந்தது. ஓரளவுக்கு ஸ்டர்டியாக தான் இருந்தது, அடியில் வந்து வீல்ஸ் இருந்தது. ஸோ எத்தனை லிட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 32 லிட்டர்ஸ், மூணு சைஸில் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த நீம் ஃப்ளோர் கிளீனர், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான ஹார்பிக்கு, ஜென்டில், இது எனக்கு வந்து எங்கேயுமே கிடைக்கிறதில்ல ஜென்டில் வந்து. ஸோ அங்கே கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து சோயா சங்க்ஸ், அதுக்கப்புறம் இந்த கார்ன் பஃப் வந்து சின்ன வயசில் சாப்பிட்ட ஞாபகம், அதனால் அது வாங்கினது. இது வந்து எக்ட்ரே, அது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து இந்த சர்விங் பர்பஸ்க்காக ரெண்டு கிடச்சிச்சின்னு சொல்லிவிட்டு 39 ருபீஸ் ஒன்றுன்னு வாங்கினது. இது வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லிட்டு வாங்கினது. ஆக்சுவலி பிராண்ட் வந்து வியாகோ, நல்லாவே இருக்குது. ரேட் பார்த்திங்கன்னா 300, தட் இஸ் 299 ஒரு குட்டி பாக்ஸோட, சைட் டிஷ் பாக்ஸோட கிடைக்கிது. நல்ல ஸ்டர்டியாகவே இருந்தது அண்ட் லீக் ப்ரூஃப், லாக் இருக்கிறதுனால நம்ம லீக் ப்ரூஃபு. இது வந்து அரிசி கொஞ்சம் வாங்கினேன், ஜீரக சம்பா அரிசி, பாஸ்மதி அரிசி. அப்புறம் இந்த ரின் பேக்கெட் ஒன்று வாங்கினேன், 7 kg மெகா பேக்கெட்டுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ஸ்டார் பிரைட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று, இது வந்து கொஞ்சம் கம்மி விலை, 450 தான். இது வந்து பாத்ரூம்ஸ், நம்ம வாஷ்ரூம்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு, அப்புறம் மேட்ஸ்க்கெல்லாம் துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அது வாங்கினது. அப்புறம் இந்த மிக்சட் பருப்பு ஒன்று வாங்குச்சு, இது வந்து நம்ம அடை தோசை அப்புறம் பருப்பு தோசை இதெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பாரியில் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஜாகரி பவுடர் பார்க்குறேன், சரி பார்த்தோன்னே ட்ரை பண்ணலான்னு எடுத்திருக்கேன். யூஸ்வலாக ப்ரௌன் சுகர் நான் வாங்குறது உண்டு. இது வந்து கொஞ்சம் ஆக்சசரிஸ் கொஞ்சம் வாங்கினேன், ரப்பர் பேண்ட்ஸ், இந்த கிளிப்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது அங்கே. இது வந்து இந்த சென்டர் கிளிப் சொல்லுவாங்கள்ல, கிளச் கிளிப்ஸ், அது ரொம்பவே நல்லா இருந்தது. 78 ருபீஸ் பேக் ஆஃப் 2. அப்புறம் வந்து இந்த கரண்டி செட் ஆஃப் 3 வந்து 129, இது ரொம்பவே நல்லா இருந்தது, ஸ்டர்டியாக இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது, அது ஒன்று வாங்கினது. அப்புறம் நான் அடிக்கடி வீட்டில் யூஸ் பண்ணுற நைட்டி, எனக்கு வந்து நைட்டிஸ் தான் அதிகம் செலவாகும் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் மூணு வாங்கினேன் எல்லாமே. இது ரெண்டுமே 250, இது மட்டும் எனக்கு தெரிஞ்சு 350 நினைக்கிறேன். டீ பேக்கெட் ஒன்று வாங்குச்சு. அதுக்கப்புறம் இந்த கொலாண்டர் பிளாஸ்டிக் தான், பட் ஆனால் வந்து எனக்கு அந்த மாற்றா மாதிரி வேணும் அப்படின்றதுக்காக வாங்கினேன் நான், நல்லாயிருக்கு கலர் பார்க்குறதுக்கு. 69 ருபீஸ் அது. டோட்டல் பில் வந்து பார்த்திங்கன்னா 4000 சம்திங் வந்துச்சு. ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டே உங்களுக்கு வந்து 4000 சம்திங் அண்ட் சேவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2037 போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கார்டன் அப்டேட்டு. இது வந்து டெல்லி பாலக் அப்படின்னு சொல்லுவாங்க, நியூட்ரிஷன் ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து என்னோடய ஃப்ரண்ட் கார்டன், அதாவது ஃப்ரண்ட் யார்டில் இருந்தது, ஆனால் அந்த எலி தோண்டி தோண்டி போடுறனால சரி இங்கே பேக் யார்டில் கொண்டாந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை அங்கே நட்டு வச்சுருக்கேன். அண்ட் அந்த மணத்தக்காளி கீரை வெதை தூவி விட்டது எல்லாமே நல்லா வளர்ந்துட்டுருக்குது. சின்ன வெங்காயத்தாலும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இங்கேயும் ரெண்டு மணத்தக்காளி செடி இருக்குது, இது நான் லாஸ்ட் வீடியோலேயே காமிச்சிருப்பேன். இது வந்து இப்போ நல்லா பூ விட்டு அந்த கம்பு தெரிய ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் மேலேருந்து கீழே வரைக்கும் அங்கங்கே உங்களுக்கு கம்பு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அமேசிங்காக இருந்தது. நேச்சர் இஸ் அமேசிங் ஆஸ் ஆல்வேஸ். இங்கே அடுத்த கம்பு செடியும் வந்துருச்சு எனக்கு சின்னதாக.
அதெல்லாம் பிரண்டை துளிர் விட்டுருக்கு. நீங்கள் புதினாவும் துளுத்து வந்திருக்கு, கத்திரிக்காய் செடியும் நல்லாயிருக்கு. அடுத்த கம்பு செடியில் அந்த முளைப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நான் வ்ளாகை முடிச்சுக்கிறேன். சீ யூ இன் த நெக்ஸ்ட் வ்ளாக். பை பாய்.